வணக்கம். சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வடகிழக்கு பருவமழையினுடைய தாக்கம் இன்னும் குறைந்த பாடில்லை. வருகின்ற 16ஆம் தேதி வரை மழை தொடரும், கனமழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஒரே நாளில் 100க்கும் மேற்பட்ட இடங்களில் ஒரே நேரத்தில் மழை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் மக்களோடு களத்தில் நின்று திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வெள்ள பாதிப்புகள் ஏற்படாத அளவிற்கு மழைநீர் வடிகால் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இன்றைக்கு மழைநீர் தேங்காத ஒரு சூழல் உருவாக்கப்பட்டிருக்கிறது தலைநகர் சென்னையில். இதே போன்று மற்ற பகுதிகளிலும் களத்தில் நின்று திமுகவினுடைய நிர்வாகிகளும், கட்சி நிர்வாகிகளானாலும் சரி, சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்களானாலும் சரி, அனைவரும் மக்களோடு மக்களாக நின்று மழை வெள்ள பாதிப்புகள் ஏற்படாத வண்ணம் மக்களை பாதுகாக்கின்ற பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். முதலமைச்சர் அவர்களும் நேரடியாக களத்தில் இறங்கி ஆய்வுகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த சூழலில் நாம் இது குறித்து பேசலாம். நம்மோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் திரு டி கே ஜி நீலமேகம் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அதேபோல் கடலூர் மாநகராட்சியினுடைய வணக்கத்திற்குரிய மேயர் சுந்தரி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அதேபோல் திமுகவின் சார்பில் மருத்துவர் சையது ஹபீஸுல்லா நம்மோடு இணைந்திருக்கிறார். மூன்று பேருடைய கருத்துக்களையும் நாம் இது தொடர்பாக பதிவு செய்யலாம். மூன்று பேருக்கும் வணக்கம். வணக்கம் சுந்தரி மேடம். கடலூர்ல வந்து கொஞ்சம் மழை அதிகமாக பெய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தொடர்ந்து நீங்க வந்து அங்க களத்துல இருந்து வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. கொஞ்சம் அதனால கொஞ்சம் உடல்நிலை கூட உங்களுக்கு சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்னாங்க வீட்டில். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து உங்களுடைய அந்த பங்களிப்பை செய்தமைக்காக நன்றி. முதல்ல எப்படி இருக்குது மேடம் கடலூர்ல மழை நிலவரம் எப்படி இருக்கு, என்ன மாதிரியான பணிகள் அங்க நீங்க வந்து செஞ்சுட்டு இருக்கீங்க? கடலூர்ல இன்னைக்கு அதிகாலையிலேருந்தே நிறைய அதிக மழை பெய்ததுனால ஆங்காங்கே தாழ்வான பகுதியெல்லாம் தண்ணி தேங்கி நின்று நம்ம கடலூர் மாநகராட்சி ஊழியர்கள் வந்து நம்ம முதலமைச்சர் சொன்ன மாதிரி காலையிலேருந்தே மக்களோடு மக்களா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு பக்கம் இருந்தாலும் காலையில அதிகாலை 6 மணியிலிருந்தே ஊழியர்கள் பணியாற்ற ஆரம்பித்து விடுவார்கள். நாங்கள் கமிஷனர், துப்புரவு பணியாளர்கள் எல்லோரும் 45 வார்டுகளிலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது மாதிரி இப்ப குறிப்பா 25வது வார்டுல ரொம்ப தாழ்வான பகுதி, அது வீடுகள் எல்லாம் தண்ணி பூந்து விட்டது. அதே மாதிரி 44வது வார்டுலயும் தண்ணீர் பூந்து விட்டது. போய் பார்த்து நாங்க மோட்டர் வச்சு தண்ணி இறைச்சிருக்கோம். இது முக்கியமான காரணம் வந்து நீர்நிலை பகுதியெல்லாம் நிரம்பி வழிவதால் அந்த தாழ்வான பகுதிக்கு தண்ணீர் வந்து விடுகிறது. மற்றும் வந்து அந்த இடத்தெல்லாம் வடிகால் வாய்க்கால் இல்லை, அதனால தண்ணி எல்லாம் எகுத்துக்குன்னு வர ஆரம்பிச்சிருது. அதனால வீட்டுக்குள்ள எல்லாம் தண்ணி பூந்துருச்சு. அவங்களெல்லாம் ஒரு பள்ளிக்கூடத்துல தங்க வச்சு சாப்பாடு இன்னைக்கு வந்து ஒரு 1200 பேருக்கு ராத்திரி சாப்பாடு செய்து கொடுத்துருக்குறோம். மேடம் இந்த வடிகால் வசதி வந்து கடந்த ஆட்சியில அதிமுக ஆட்சியில வந்து உள்ளாட்சி துறையில அதுக்கு இவ்வளவு தூர்வாருகிற பணிக்கு இவ்வளவு செஞ்சிருக்கோம், மராமத்து பணிகளுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கோம், நீர்நிலைகளினுடைய அந்த வழித்தடத்தை சரி பண்றதுக்கு இவ்வளவு செஞ்சிருக்கோம்லாம் வந்து நிறைய பட்டியலெல்லாம் கொடுத்தாங்க. அப்படி இருந்தும் வந்து அங்க வடிகால்கள் இல்லாதனால தண்ணி வந்து குடியிருப்புகளுக்குள்ள புகுந்துருது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. எப்படி இருக்கு அங்க அந்த அந்த வடிகால்களினுடைய நிலை இப்ப எப்படி இருக்கு மேம்? 10ஆண்டு காலத்துல வந்து வடிகால் வாய்க்கால் மேல நிறைய பேர் ஆக்கிரமிப்பு, வீடுகள் கடைகள் எல்லாம் கட்டியிருக்காங்க. அந்த கடைக்கு போற ஸ்லாப் எல்லாம் போட்டு மூடிட்டதுனால தண்ணி போறதுக்கு வழி இல்லை. இத 10ஆண்டு காலத்துல யாருமே பார்க்கல, பார்த்து செய்யாததுனால்தான் இப்ப வந்து அதிகமா தண்ணி கடலூர் மக்கள் வீடுகள் எல்லாம் பூந்துருக்கு. அதே மாதிரி ஒரு கடலூர் மாவட்டத்துக்குன்னு அவர் அமைச்சரா இருந்திருக்கிறாரு 10 வருஷம். ஒரு அந்த சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தையே அவர் 10 வருஷமா திறக்கல. திறந்தால்தானே மக்கள் போய் குறைகள் சொல்றதுக்கு ஒரு மனு கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும், அதையே அவங்க செய்யல. இப்ப நாங்க போன இடத்துல எல்லாம் மக்கள் சொல்றதே இவ்வளவு காலம் யாருமே வரல, ஒரு குறை கேட்கவும் வரல, நாங்க போய் குறை சொல்றதுக்கும் ஒரு இடம் இல்ல கடலூர்ல, நீங்க வந்தது எங்களுக்கு சந்தோஷமா இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து நம்ம முதலமைச்சருடைய அறிவுறுத்தல் தான். மக்களோட எப்ப நம்ம வந்து இந்த பொறுப்புல வந்து உட்காந்தோமோ அப்பத்துல இருந்தே நாங்க மக்களோடு மக்களா தான் இருக்கிறோம். அதே மாதிரி எல்லா வார்டுலயும் உறுப்பினர்களும் சரி, மாமன்ற உறுப்பினர்களும் சரி, திராவிட கட்சி முன்னேற்ற கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, எல்லோரும் எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுத்து
எந்தெந்த இடத்துல எந்தெந்த பாதிப்புன்றத நமக்கு உடனுக்குடன் போன் மூலியமா மக்களாக இருந்தாலும் சரி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி யாருக்கு போன் பண்ணாலும் உடனே நாங்கள் அந்த இடத்துக்கு போய் உடனே அதை அப்புறப்படுத்தி சரி செய்து கொடுத்து விடுகிறோம். இப்ப பரவாயில்ல, ஓரளவுக்கு நாங்க எல்லா இடத்துலயும் இப்ப மோட்டர் வச்சு தண்ணி இறைச்சிருக்கிறோம். மத்தியானத்துல இருந்து மழை இல்லாததுனால ஓரளவுக்கு வடிஞ்சிருக்கும் மேடம். சரிங்க மேடம், ரொம்ப நன்றி. அதாவது தொடர்ந்து நாங்க வந்து களத்துல இருக்கிறோம், அதுக்கு காரணம் முதலமைச்சர் அவர்களினுடைய அறிவுறுத்தல் தான் அப்படின்னு நீங்க பதிவு பண்ணிருக்கீங்க. அதன்படிதான் இன்றைக்கு எல்லா அமைச்சர்களுமே வந்து இப்ப சீர்காழியில பாத்தீங்கன்னா உடனடியாக வந்து மூன்று அமைச்சர்கள் அங்க களத்துல, மூன்றுக்கும் மேற்பட்ட நான்கு அமைச்சர்கள் களத்துல நிக்கிறாங்க. பேசுவோம் மேடம், தொடர்ந்து இணைப்புல இருங்க. டிகேஜி சார், அதாவது உங்களுடைய பகுதியில் தஞ்சாவூர் அப்படின்னாலே மழை வந்ததுன்னா உடனே வந்து பயிர்கள் சேதமாயிருக்குமோ அல்லது அதுக்கு பிரச்சனை வந்துடும், இப்படிதான் வந்து முதல்ல யோசிக்க தோணும். ஏன்னா நெல் அதிகமாக விளைகின்ற பகுதி அது அப்படிங்கிறதுனால. எப்படி இருக்கு சார் அங்க கள நிலவரம், எப்படி இருக்குது, மழை எப்படி எந்த அளவுக்கு எவ்வளவு பெஞ்சிருக்குது, எப்படி அங்க பணிகளை நீங்க வந்து செஞ்சுட்டு வரீங்க? மழையின் அளவு அதிகமாக இருக்கிறது என்றாலும் கூட கடந்த காலங்களில் நம்முடைய கழக அரசு தளபதி நம்முடைய முதலமைச்சர் பொறுப்பேற்றதற்கு பிறகு தூர்வாருகின்ற பணியிலே மிக அதிகமாக கவனம் செலுத்திய காரணத்தினால் இன்றைக்கு பெய்கின்ற மழை எவ்வளவு கனமழையாக இருந்தாலும் அது உடனடியாக வடிந்து போகக்கூடிய ஒரு நல்ல நிலை நம்முடைய தஞ்சை மாவட்டத்திலே, அதுவும் தஞ்சை தொகுதியிலே பார்க்க முடிகிறது. அதே போல் டெல்டா மாவட்டத்தை போல டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கு சீர்காழியிலே 122 ஆண்டுகளுக்கு இல்லாத அளவிற்கு மழை பெய்திருக்கிறது. அதாவது 44 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகப்பெரிய பேரிடராக நாம் இதை கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நேரத்தில் நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் 2 நாட்களுக்கு முன்பு கரூரில் இருந்தார், கோவைக்கு சென்றார், கோவையிலிருந்து உடனடியாக சென்னைக்கு சென்றவுடன் வீடு போய் சேரவில்லை. உடனடியாக தன்னுடைய தொகுதி மற்றும் சென்னை பல இடங்களுக்கு சென்று அந்த பணிகளையெல்லாம் பார்வையிட்டு தான் சென்றார். இன்றைக்கு அவர் இந்த இடர்பாடுகளை சரி செய்து சென்னை பகுதியில் வருகின்ற போது சீர்காழியில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த இடர்பாடை கேள்விப்பட்டவுடன் உடனடியாக அவர் புறப்பட்டு இன்றைக்கு இரவு சீர்காழி வந்து நாளை அதை முழுமையாக சரி செய்வதற்கான பணிகளில் அவர் நேரடியாக பார்ப்பதற்கு முதலமைச்சர் வர இருக்கின்றார் என்கிற செய்தி அந்த பகுதி மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நீங்களே சொன்ன மாதிரி 4 அமைச்சர் பெருமக்களை உடனடியாக அங்கு அனுப்பி வைத்து அதற்கான பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக சார், நம்ம பேசலாம் தொடர்ந்து இணைப்பில். குறிப்பாக ஒன்றை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சொல்லுங்க சார், சொல்லுங்க. 36 இடங்களில் நிவாரண மையங்களை தொடங்கி வைத்து அதில் 17,000 மேற்பட்டவர்கள் இன்றைக்கு அதில் இருந்து அவரவர்களுடைய பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றார் என்கின்ற நிலையை நாம் கேள்விப்படுகின்றோம். கண்டிப்பாக சார், நம்ம தொடர்ந்து பேசலாம் சார், இணைப்பில் இருங்க. அடுத்தடுத்த சுற்றுகளில் நம்ம பேசலாம். ஹஃபீஸுல்லா, இப்போ என்னென்னா சென்னை அப்படின்னு பொறுத்த வரைக்கும் இல்லை, பொதுவாகவே தமிழ்நாட்டில் மழை அப்படின்னாலே இப்போ திமுக ஆட்சியில் இருந்தால் நமக்கு வந்து ஒரு பாதுகாப்பு இருக்கும், அவங்க வந்து சரியாக செயல்படுறாங்க, சரியாக வந்து நமக்கு வேண்டிய வசதிகளை வந்து ஏற்பாடுகளை செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இன்றைக்கு மக்களுக்கு வந்திருக்கு. அது ஏற்கனவே ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்தே அந்த கொரோனா பேரிடர் காலத்திலேருந்தே நம்ம அதை பார்த்துக்கிட்டே தான் வரோம். அப்படி ஒரு நம்பிக்கையை இந்த அரசு கொடுத்துருக்கிறது. இப்போ இந்த கனமழை அப்படிங்கிறது ஏற்கனவே ஒரு பெரிய மழையை வந்து எதிர்கொண்டோம், ஒரு வெள்ளத்தை வந்து இந்த அரசு ஆட்சி பொறுப்பேற்ற உடனேயே வந்து ஒரு பெரிய இடர்பாடு வந்தது. இப்போ மறுபடியும் வந்து ஒரு பேரிடர் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். எப்படி பார்க்குறீங்க இவ்வளோ வேலைகள்? சென்னை ஓகே, நான் வந்து செட்டில் ஆகிடுச்சின்னு வச்சுக்கலாம். நம்ம எங்கேயுமே வந்து பெரிய அளவில் மழை நீர் தேங்கலை, மகிழ்ச்சி, ரைட்டு. மற்ற பகுதிகளில் கொஞ்சம் பாதிப்புகள் இருக்கிறது. இப்போ அதை தான் நம்ம வந்து அவங்கக்கிட்ட பகுதிகளில் பேசிகிட்ருக்கோம். உங்களுடைய பார்வை? நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழக அரசு தான் இனி தமிழ்நாட்டுடைய வரலாறு எடுத்தீங்க அப்படின்னா காமராஜருடைய காலத்தை பொற்காலம்னு வாங்க. அதற்கு பிறகு வந்த ஆட்சியில் வந்து திமுகவுடைய ஆட்சியில் தான் தொலைநோக்கு பார்வையோடு திட்டங்களும் கட்டமைப்பு பணிகளையும் எதிர்நோக்கி செய்வாங்க. பல அணைகளை திராவிட முன்னேற்ற கழகம் அரசு கட்டியிருக்கிறது. இன்றைக்கி சென்னையை பொறுத்தவரையில் வந்து திமுகவுடைய ஆட்சி 96-2001 கலைஞருடைய ஆட்சியில் சென்னையுடைய மேயராக தளபதியாக இருந்தபோது
நிறைய பாலங்களை வந்து கட்டினார். அதனுடைய பலன் 2020 இன்னைக்கு நம்ம சென்னையில் டிராஃபிக் ஓரளவுக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மற்ற மெட்ரோ மாநகரங்களை விட சென்னையில் வந்து டிராஃபிக் வந்து மிகவும் குறைவு. பாம்பேலாம் நீங்கள் போனீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு 3 மணி நேரம், 20 கிலோமீட்டர் கிராஸ் பண்ணுறதுக்கு பீக் அவர்ஸில் 2.5-3 மணி நேரம் ஆகும். அதை அமீர்கானே வந்து சென்னையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசும்போது அவர் படம் இதுவும் பாம்பேவை கம்பேர் பண்ணுறப்போ இங்கே டிராஃபிக் சுத்தமாக இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, 20 வருஷத்துக்கு பிறகு நகரத்துடைய தேவையை இன்னைக்கு தீர்மானிக்கக்கூடிய அரசு தான் வந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு. சென்னை மேயராக இருக்கும்போது அதுக்கு முன்னாடி எப்போ போட்டாங்கன்னே தெரியலைங்க மழைநீர் கால்வாய். மேயராக தலைவர் இருக்கும்போது தான் 53 கிலோமீட்டருக்கு வந்து அப்போ வந்து மழைநீர் வடிகால் பணியை வந்து போட்டார். அதனுடைய பலன் சில காலம் இருந்துச்சு 2010 வரை. ஒரு அளவுக்கு சென்னை மழையை சமாளிக்கக்கூடிய நீர் தேங்காமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலை சென்னை சமாளித்தது. அதற்கு பிறகு 2006-2011 நம்முடைய ஆட்சிக்கு பிறகு கடந்த 10 வருஷத்தில் அதிமுக ஆளுங்கட்சியில் இருக்கும்போது மக்கள் நலன் சார்ந்த திட்டங்களை ஒன்று கொண்டு வந்துச்சுன்னா கிடையாது. அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாமே அதில் ஒரு கமிஷன் எவ்வளோ வரும், உதாரணத்துக்கு வேலுமணி வந்து 600 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய வெளிச்சந்தையில், நான் ஹோல்சேலில் கூட சொல்ல, வெளிச்சந்தையில் ஒரு பல்பு வாங்கணுனாலே 600 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பல்பை 450-500 ரூபாய்க்கு வாங்கினார். அந்த திட்டம் எதற்காக வந்துச்சு, அவங்க எவ்வளோ கமிஷன் அடிக்கலான்னு பார்க்கக்கூடிய ஒரு திட்டம். அவங்களுக்கும் தொலைநோக்கு பார்வை இருந்திருக்கு. தொலைநோக்கு பார்வை யாரு, நாங்கள் தமிழ்நாட்டு மக்களை பார்க்குறோம், அவர்கள் சொந்த மக்களை பார்க்குறாங்க, அதுதான் வித்தியாசம். இப்போ இது ஸ்மார்ட் சிட்டி திட்டம் கடந்த 2021 வந்த அந்த வெள்ளப்பெருக்கு, அப்போ ஊடகங்கள் தியாகராய நகர், சென்னையில் இருக்கக்கூடிய டி நகர், வேளச்சேரி போன்ற இடங்களில் முழுமையான பாதிப்பு. 2-3 நாள் வந்து தண்ணி வடியவே இல்லை, வத்தவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, அவசர கதியில் ஒன்றிய அரசிடமிருந்து வந்த அந்த ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தை நிறைவேற்றி தேர்தலுக்கு முன்னாடி ஏதோ ஒரு பேரை வாங்கணுன்றதுக்காக அந்த மழைநீர் வடிகால் பற்றி யோசிக்காமல் பல திட்டங்களை கொண்டு வந்த, அதனால் ஏற்பட்ட அடைப்புகள். அப்போ ரெட்டை வேலை நம்ம அரசுக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது டிநகர் வேளச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அப்போ தொலைநோக்கு பார்வை அப்படின்றத நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்கள போல எடப்பாடி ஆட்சியை போல நம்ம வந்து ஓகே அப்போதைக்கு பம்ப் செட்டை வச்சு தண்ணியை தூக்கிடலாம், அல்ல ஏதோ ஒன்று யாரோ சொல்கிற மாதிரி ஒரு ஸ்கெட்சை போட்டு ஒரு வடிகால் அமைச்சிடலான்றதை அமைக்காமல் அதற்கு வல்லுநர்களை கொண்ட திருப்புகழ் ஒரு குழுவை போட்டார். திருப்புகழ் கமிட்டி சென்னையை பொறுத்தவரையில் ஒரு அறிக்கை சொல்லுது, 568 இடங்கள் இருக்குது சென்னையில் தண்ணி தேங்கக்கூடிய இடங்கள், அதில் சுமார் 100-150 இடங்களில் நீர் வத்தி போவதற்கு இல்லை வடிவதற்கு 5 நாட்கள் ஆகக்கூடிய இடங்கள் சென்னையில் 100 இருக்குது. அப்போ இன்றைக்கி ஊடகத்தில் அரசுக்கு எதிராக சில பேர் சதி செஞ்சுக்கிட்டு இருக்காங்கல்ல சமூக ஊடகங்களில், அவங்க போய் பார்க்கக்கூடிய இடங்கள் எது தெரியுமா, அந்த 100 இடங்களை காட்டி இங்கே தண்ணி நிற்கிது, இங்கே தண்ணி நிற்கிது, இங்கே தண்ணி நிற்கிதுன்றாங்க. ஆனால் புதிய தலைமுறை ஒரு செய்தியில் இன்னைக்கு காலையில் 6:30 தண்ணி தேங்கினதை காட்டுறான், 8:30 வத்துச்சு. இது இதற்கு முன்னாடி சென்னையில் நடந்திருக்கா? சென்னையில் இதுக்கு முன்னாடி 2 மணி நேரத்தில் நான் குறிப்பிட்டு சொல்கிறேன், அந்த ஒலிம்பியா பார்க் இடம் எக்மூருக்கு வாங்க, இந்த ராஜரத்னம் ஸ்டேடியம்லாம் சென்னையுடைய மையப்பகுதியில் நீர் வத்தி போவதற்கு வடிவதற்கு நாட்கணக்கில் ஆகக்கூடிய இடங்கள் மணி நேரங்களில் 2 மணி நேரத்திற்குள்ளே வடியுது. இதை பற்றி தான் நம்ம இங்கே பேசுகிறோம். மழை பெய்து இன்னைக்கு தலைவர் சொன்னார்ல ப்ரெஸ் மீட்டில், மழை பெய்யும் போது நிற்கும் தண்ணி, இந்த உலகத்தில் மழை பெய்யும் போது தண்ணி நிற்காமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இவ்வளோ பெரிய மேடாக இருந்தாலும் சரி இல்லை செங்குத்தாக இருந்தாலும் சரி அந்த நேரத்தில் மழை பெய்யும் போது தண்ணி இருக்க தான் செய்யும். அந்த புகைப்படங்களை காட்டிக்கொண்டு அந்த காணொலிகளை காட்டிக்கொண்டு தமிழ்நாடு உடைய திமுக அரசு மழை வெள்ள பணியில் சரியாக செய்யவில்லை அப்படின்றது முழுக்க முழுக்க உள்நோக்கம் கொண்டது. இந்த மணி நேரங்களில் நீர் வடியக்கூடிய ஒரு திட்டத்தை 1.5 ஆண்டு காலத்தில் உலக வரலாற்றில் எங்கேயாவது நடந்திருக்கான்றதை காட்டுங்க. நிச்சயமாக கிடையாது. இதுதான் திராவிட முன்னேற்ற கழகம் தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடிய ஒரு திட்டம். இன்னைக்கு சென்னையை பொறுத்தவரையில் 500 மோட்டர்கள் தயார் நிலையில் இருக்கு. அப்போ 5 நாட்களில் வடியாமல் இருந்த இடங்களில் 1 நாட்களில் 2 நாட்களில் வடியக்கூடிய ஒரு பணியை செய்திருக்கின்றோம். பெரும்பாலான அந்த 400 இடங்களில்
தண்ணி நிக்கவே இல்லை. மணி நேரங்களில் அது அந்த வடிகால் கால்வாயின் வழியாக போய் போகுது. சதவீதம் கண்டிப்பாக ஹஃபீஸ், அதாவது என்னன்னா தண்ணி நிக்கல தேங்கல அப்படிங்கறதை தாண்டி இந்த வாட்டி வந்து நிவாரண முகாம்களுக்கே மக்கள் போக வேண்டாத ஒரு தேவையில்லாத ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறார்கள். வந்து 100% சரி செய்யட்டோம் அப்படின்னு தலைவரும் சொல்ல திமுகவும் சொல்ல, அது யதார்த்தமற்ற ஒரு ஒரு கிளைமா இருக்கும். யதார்த்தமாக இன்னைக்கு 1.5 வருஷத்துல அந்த கால்வாய் பணியினுடைய பலன் கிடைத்திருக்குதா இல்லையா, எந்த அளவுக்கு கால்வாய் அமைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த பலனை அடைந்திருக்கிறோம். இன்னும் சில இடங்களில் அடுத்த சுற்றுல தகவலை பேசுவோம், தொடர்ந்து பேசலாம். சுந்தரி மேடம், இப்ப கடலூர் மாநகராட்சியை பொறுத்தவரை நிவாரண முகாம்கள் அமைச்சிருக்கீங்களா, மக்கள் அங்க தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா, அதுல என்ன மாதிரியான வேலைகள் நடந்துட்டு இருக்கு மேடம்? மேடம் கேக்குதா? கேக்குது. இப்ப கடலூர் மாநகராட்சியில நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கா மேடம், மக்கள் அங்க நிவாரண முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்காங்களா, என்ன வசதிகள் செஞ்சு கொடுக்கப்பட்டிருக்கு? 27 முகாம்கள் நாங்க அமைச்சிருக்கிறோம் மேடம். 27 தாழ்வான பகுதிகளில் 27 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. இப்ப 2 முகாம்ல தங்க வச்சிருக்கிறோம் மக்களை. உங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, 1200 பேருக்கு இப்ப இரவு சாப்பாடு செஞ்சு போட்டுருக்கோம். இதே இன்னும் மத்த இடத்துலலாம் அது மாதிரி நாளைக்கும் இதே மாதிரி மழை பெஞ்சதுன்னா இன்னும் ஒரு 4-5, 10 முகாம்ல தங்க வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். ஏன்னா இப்பதான் ஓரளவுக்கு தண்ணி வடிஞ்சிடுச்சு. இன்னும் நான் விட்டுருந்ததுன்னா காலையில வரைக்கும் தண்ணி வடிஞ்சிரும். இல்ல மழை நைட்டும் பெஞ்சதுன்னா நிறைய மக்களை தங்க வைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். 3 வேளை சாப்பாடு, அவங்களுக்கு என்ன தேவைகளோ துணிமணிகள் எல்லாமே நம்ம வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம் மேடம். அப்புறம் வந்து நம்ம ஆட்சியில இல்லாதப்பே நம்ம போன தடவை 2015 பெருமழை வந்து கடலூர் பாதிக்கப்பட்ட போது நம்ம கடலூர் மாவட்ட அமைச்சர், வேளாண் துறை அமைச்சர் அவர்களும் முதலமைச்சர் அவர்களும் நேரில் வந்து ஒரு 2000 பேருக்கு அரிசி, காய்கறிகள் மற்றும் இது உடுத்துவதற்கு உடை போன்றவற்றை 1000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார்கள். அதே மாதிரி இப்ப ஆட்சியில இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சேவை செய்யும் என்பது இதுல இருந்து நன்றாக தெரியுது. இப்ப நம்ம ஆட்சி நடப்பதனால இன்னும் நம்ம வந்து நிறைய பார்த்து செய்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லோருமே திராவிட கட்சியினர் சேர்ந்தவரும் மாநகராட்சி ஊழியர்களும் மாவட்ட அமைச்சர் வந்து இன்னைக்கு கூட கடலூருக்கு வந்தாங்க, வந்து பார்த்துட்டு பல ஆலோசனைகள் சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்பப்போ ஃபோன்லேயும் தொடர்பு கொண்டு மழை பாதிப்புகள் பற்றியும் மீட்பு பணி பற்றியும் கேட்டு அதுக்கு உண்டான ஆலோசனைகள் வழங்கி வருகிறார்கள். நாங்கள் அதன்படியும் வந்து பணியாற்றி கொண்டு இருக்கிறோம். வடிகால் மழைநீர் வடிகால் இன்னும் 120 கிலோமீட்டருக்கு போட வேண்டியது உள்ளது. அதையும் மழை முடிந்தவொடனே அதுக்குண்டான வேலைகளை ஆரம்பித்து செய்தால் அடுத்த மழைக்கு ஓரளவுக்கு நம்ம வந்து சரி பண்ணிட முடியும். கடலூருக்கு நல்ல சரி பண்ணிட முடியும். சரிங்க மேடம். இப்போ இது இப்போ வரைக்கும் இல்ல, அந்த அந்த மழைநீர் வடிகால் பணிகள் வந்து தொடங்கி இருக்கா, எவ்வளவு நடந்திருக்கு? நீங்க சொன்ன மாதிரி இன்னும் 170 கிலோமீட்டர் அப்படின்னு நீங்க சொல்லி 170 மீட்டர்னு சொல்லியிருக்கீங்க. போட வேண்டியது அதை தாண்டி. ஏன்னா நிறைய வார்டுல வந்து புதிதாக நகரங்கள் அமைக்கப்பட்டு வடிகால் வாய்க்கால் இல்லாமலேயே வீடுகள் நிறைய இருக்கின்றன. அங்கதான் முக்காவாசி மழை நீர் வந்து வீடுகள் புகுவதற்கு புகுந்துள்ளது. அதனால்தான் அந்த இடத்தெல்லாம் கணக்கு பண்ணா ஒரு 120 கிலோமீட்டருக்கு வடிகால் வாய்க்கால் போட வேண்டியது இருக்கும். நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சரை பார்த்து அவர்களுடைய முழு ஒத்துழைப்போடு இதெல்லாம் சரி பண்ணணும். அதே மாதிரி நம்ம மாவட்ட அமைச்சரும் சொல்லியிருக்காங்க, வடிகால் வாய்க்குறதுல 2 மாசத்துக்கு முன்னிலேருந்தே நாங்கள் வந்து வடிகால்லாம் தூர் வாரி வச்சிருந்ததுனால ஓரளவு சில வார்டுகளில் மழை நீர் தேங்கலை, முழு ஓடிவிட்டது. இப்போ ஒரு சில வார்டுகளில் தான் நீர்நிலை அந்த குளம்லாம் வழிஞ்சி வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நாங்கள் 7-8 குளம் தூர் வாரி சரி பண்ணதுனால அந்த வார்டுலாம் நல்லா இருக்கு. நம்ம இதெல்லாம் சரி பண்ணாமையே இருந்திருக்கிறாங்க 10 வருஷம் ஆண்ட அதிமுக ஆட்சியில் ஒன்றுமே செய்யலைன்றத நம்ம நேரடியாக போகல தான் நிறைய தெரியுது விஷயம்.
எவ்வளோ வந்து மக்களை ஏமாற்றி இருக்கிறாங்கன்றது மக்களுக்கும் இப்போதான் புரியுது. நான் எந்த ஆட்சி வந்தால் நல்லது நடக்கும் மக்களுக்குன்றத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு நாளைக்கு தூங்குவதற்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் தான் அவருக்கே தூங்குவதற்கு டைம் கிடைக்குது. அவரே இந்த மாதிரி உழைக்கக்குள்ள மற்ற மக்களுக்காக நம்மளும் வந்து உழைக்கணும்னு தான். இந்த கடலூர் மாநகரத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் சரி, பகுதி செயலாளர், வார்டு செயலாளர் எல்லாமே இந்த வாட்டு அதிகம் எல்லாருமே நம்ம வந்து எல்லாருக்கும் நன்றி சொல்லணும். எல்லாரும் என் கூட ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. அதே மாதிரி மாவட்ட நிர்வாகமும் நமக்கு வந்து அப்பப்போ ஆலோசனை வழங்குறாங்க. சரிங்க மேடம், ரொம்ப சிறப்பான ஒரு செயல்பாடு உங்களுடையது. ஏன்னா செய்திகள்லாம் நாங்கள் பார்த்தோம், ரொம்ப சிறப்பாக வந்து அங்கே இருக்கிற அந்த மழை நீர் பாதிப்பு விஷயங்களை வந்து நீங்கள் கையாளுறீங்க அப்படின்லாம் வந்து பார்த்துட்டு இருந்தோம். ரொம்ப மகிழ்ச்சி. இணைப்பில் இருங்க மேடம், நம்ம தொடர்ந்து பேசலாம். டிகேஜி சார், இப்போது தஞ்சாவூர் பகுதியை பொறுத்தவரை அங்கேயும் நிவாரண முகாம்களுக்கான தேவை இருக்கா? என்ன மாதிரியான முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது? எவ்வளோ பேர் வந்து அங்கே தங்க வைக்கப்பட்டிருக்காங்க? இல்லை வீடுகள்லேயே இருந்துக்கலான்ற அளவுக்கான ஒரு சூழல் அங்கே இருக்கா? இல்லை, தஞ்சையை பொறுத்தவரையில் இதுவரையில் வந்து முகாம் அமைக்க வேண்டிய அளவுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பெய்கின்ற மழையில் முதலே சொன்ன மாதிரி பெய்கின்ற மழையிலே உடனடியாக வடியக்கூடிய அளவிற்கு கடந்த முறை தளபதி அவர்கள் ஆட்சியில் நம்முடைய ஆட்சியில் அந்த தூர்வாரும் பணியினால் இன்றைக்கு அந்த சிறப்பு எந்த இடத்துலையும் பாதிப்பு பெரிய அளவில் இல்லை. அதே நேரத்தில் தமிழ்நாடுடைய முதலமைச்சர் நேற்று சொன்னது மாதிரி எவ்வளவு பெரிய இடர்பாடு வந்தாலும் அதை உடனடியாக சீர் செய்வதற்கு எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்னாங்க. அது தமிழ்நாடு முழுக்க ஒரு உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னு சொன்னீங்கன்னாக்கா, மயிலாடுதுறையில் இப்போ வந்து அந்த இந்த மழையினுடைய அளவு அதிகரித்த உடனே பேரிடர் மேலாண்மை குழுவை உடனே அனுப்பி வைக்கிறாங்க, அமைச்சர் பெருமக்கள் போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் மயிலாடுதுறை மாவட்டத்திலேருந்து காவல்துறையிலேருந்து 120 பேர் கொண்ட ஒரு குழுவை அமைத்து அந்த குழு இன்றைக்கு மக்கள்கிட்ட கீழே ஃபீல்டுக்கு போய் அந்த பணிகளை செய்கிறாங்க. அதுபோலவே மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சார் அங்கே இருந்தார்னாலும் கூட தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஏறக்குறைய 11,000 களப்பணியாளர்கள் அலாட் பண்ணியிருக்காங்க. ஏன்னாக்கா இப்போ கடந்த ஆட்சியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மழை ரொம்ப அதிகமாக இருக்கும்போது உடனே எலக்ட்ரிசிட்டியை ஆஃப் பண்ணுவாங்க, ஏன்னா அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியாதுங்கிறது அந்த கடந்த ஆட்சியினுடைய நிலை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய முதல்வருடைய ஆட்சி, நம்முடைய செந்தில் பாலாஜி சாருடைய நிர்வாகத்திற்கு கீழ் நடைபெறுகின்றது மிகுந்த சிறப்போடு. எந்த நேரத்தில் எவ்வளோ பெரிய எவ்வளோ மழை வந்தாலும் சரி அந்த மழையை எதிர்கொள்ளக்கூடிய வகையில் எலக்ட்ரிசிட்டியை மெயினாக ஆஃப் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகளே இல்லாமல் அது தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு 11,000 களப்பணியாளர்கள் தமிழ்நாடு முழுவதும் அதை சீர் செய்யக்கூடிய அளவுக்கு அலாட் பண்ணி வச்சுருக்காரு. இதை எதை காட்டுகிறத, தமிழ்நாடு அரசினுடைய நிர்வாக திறமையை, எங்களுடைய முதலமைச்சருடைய திறமையை காட்டுது. இந்த நேரத்தில் நான் இந்த நேரத்தில் உன்னை கம்பேர் பண்ணுறது என்னுடைய கடமை என்னென்னா, கஜா புயல் தஞ்சை மாவட்டத்தில் பெரிய அளவு பேராவணி பட்டுக்கோட்டை பகுதியில் பாதிக்கப்பட்டது. கஜா புயல் பாதிக்கப்பட்ட உடனே அப்போ நாங்கள் எதிர்க்கட்சி தலைவர் உடனே வந்துட்டாங்க, எங்கள் தலைவர் தளபதியார் உடனே வந்து மறுநாள் அந்த முகாமிட்டு அதை சுற்றி பார்த்தாங்க. எங்களுடைய கழகத்தின் சார்பில் அவ்வளோ நிவாரணங்கள் வழங்கப்பட்டது போய் சென்னையிலேருந்து அனுப்பி வச்சார். ஆனால் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் 10 நாட்களுக்கு பிறகு பட்டுக்கோட்டை பைபாஸில் ஹெலிபேடில் வந்து இறங்கிட்டு எந்த பாதிப்பும் இல்லாமல் 10 பேருக்கு, அன்றைக்கு அங்கே 1,000 பேருக்கோ 100 பேருக்கு கூட நிவாரணம் தரல, 10 பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு ஹெலிபேடில் ஏறி போயிட்டார். ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்ன செய்கிறாரு, இரவு பகல் அவர் எப்போ தூங்குறாரு எப்போ எழுந்திருக்கிறாருன்னு தெரியல, இரவு பகல் அத்தனை நேரமும் அவர் இன்றைக்கு அதுவும் பேரிடர் வருதுன்னு சொன்னால் அவர் முன்னாடியே அலர்ட் ஆகிட்டார். அவர் அலர்ட் இன்னைக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்ல சொன்னால், கடந்த ஆட்சியில் வந்து மழையினால் எப்படி மூழ்கடிக்கப்பட்டது சென்னை மாநகரங்கிறத பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய மழைக்கு பிறகு கடந்த ஆண்டு அவர் ஆட்சி பொறுப்புக்கு ஏற்று கொரோனா ப்ராப்ளம் சால்வ் ஆனிச்சு மழை தொடங்கிருச்சு. மழை வந்து அந்த 3 மாதங்கள் பெரிய அளவுக்கு தமிழ்நாடு அரசுக்கு ஒரு கேள்விக்குறியாக அந்த பணிகளை செய்கின்ற போது அதையெல்லாம் செஞ்சு முடித்தார். ஆனால் எதிர்காலத்தில் வரக்கூடியதையும் சீர் செய்யக்கூடிய வகையில் அன்னைக்கு அவர் திட்டமிட்டு இன்னைக்கு அவங்க சொன்னார் பாருங்கள், அது சொன்ன மாதிரி நம்ம சையது சார் சொன்னது மாதிரி 500க்கும் மேற்பட்ட இடங்களில் மோட்டார் வச்சு பம்ப் பண்ணி கொடுக்கறது, அந்த தண்ணிகள் எப்படி போய் வடிகாலுக்கு போகிறது,
எந்தெந்த இடத்துல வடிகால் தடுக்கப்பட்டிருக்கிறது, அவைகளை சீர் செய்கிறதுங்கிறத கடந்த முறை ஏற்பட்ட அனுபவத்தில் அவர் செஞ்சு முடிச்சுட்டார். அதனால் இன்றைக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி சென்னைக்கு போயிட்டு இருந்தால் மழை அவ்வளோ பேஞ்சிச்சு, எந்த ரோட்லையும் எங்கேயும் பார்க்கல. ஏதோ சில பேர் வேணும்னு தண்ணி குற்றம் சொல்லணுங்கிறதா ரெண்டு சொல்லலாம். இன்றைக்கு மயிலாடுதுறையில் வந்து சீர்காழியில் இந்த பிரச்சனைன்னு சொன்னோடனே சீர்காழிக்கு இன்றைக்கு உடனடியாக புறப்பட்டு நாளைக்கு வரார், அமைச்சர்களை நியமிக்கிறார், குழுக்கள் நியமிக்கப்படுகிறது, போலீஸ் காவல்துறையினர் 120 பேர் வர்றாங்க. இந்த அடிப்படை பணிகளை செய்யக்கூடிய, இந்த நிவாரண பணிகளை செய்யக்கூடியதுன்னு சொன்னால் எங்கள் முதல்வருக்கு ஈடான முதல்வர் இன்றைக்கு யாரும் இல்லை. தமிழக அரசு அந்த அளவுக்கு இன்றைக்கு சிறப்போடு தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து அது எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் இருந்துச்சுனாலும், அதாவது சென்னை போன்ற அல்லது கடலூர் போன்ற மயிலாடுதுறை போன்ற இடத்துல மிகப்பெரிய அளவில் தீவிர கண்காணிப்பு வர்றாங்க. எங்கள் சில மாவட்டங்களில் வந்து அந்த பாதிப்பு சரியாக குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் அந்த தேவைக்கு ஏற்ப அந்த பணிகளை இன்றைக்கு தமிழக அரசு தன்னுடைய கடுமையான வலிமையான முயற்சியினால் செய்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பாக.